என்ன அடுப்பாங்கறே நானும் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம சமைக்க போறது என்னன்னு பார்க்கலாமா? நாம இன்னைக்கு செய்ய போறது இந்த வாழைப்பூ கோஃப்தா கறி. இது எப்படி செஞ்சோம் பார்க்கலாமாங்க? நான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை நாம 1 hour தண்ணியில ஊற வச்சுக்கலாம். நாம இந்த வாழைப்பூ 3 layer எடுத்துக்கலாம். 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இதெல்லாம் பேஸ்ட் வரைச்சு வச்சுங்க. 1 ஸ்பூன் கீ, தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நாம கிரேவிக்கு 2 தக்காளியும் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுவும் தனித்தனியாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். கிரேவிக்கு 1 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடரும், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பவுடரும் எடுத்துக்கலாம். இதுவும் சில்லி பவுடர் தான். நாம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கோம். இதில் 3 layers எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த வாழைப்பூவுடைய இந்த நரம்பையும் கட்டப்பருப்பை பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி பேஸ்டா எடுத்துக்கணும். இதை நாம பவுல்ல போட்டுக்கலாம். நாம இந்த வாழைப்பூவையும் அரைச்சி வச்சிருக்கோம். சில இதையும் இந்த பவுல்ல போட்டுக்கலாம். நாம இந்த அரைச்சி வச்ச இந்த ஆனியன் பேஸ்டையும் இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ்க்கு மட்டும் தேவையான சால்ட். நம்மளுடைய கோஃப்தா பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். நாம கிரேவிக்கு தேவையானது எடுத்துக்கலாம். 1 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 ஏலக்காய். நாம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்த பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நாம இதில் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நாம இப்போ 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு. நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அது மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைன்னா சேர்த்துங்க. இது